ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். பாருங்கள், உண்மையை ஒத்துக்கணும். நம்ம எத்தனை பேர் ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ பவுச்சிலேயோ காரில் டேஷ்போர்டில் பில்லோ கடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்ஸ் டப்பாவை வச்சு அப்பப்போ ஒரு சுறுசுறுப்புக்காக வச்சு மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறமா இல்லையா அந்த சீசனில்? நான்லாம் அதுக்கு சரியான அடிக்ட்டு. ஆனால் இந்த 3 வருஷமாக அந்த வேலை செய்கிறது இல்லை. ஏன்னா நான் விக்ஸ் வாங்குறது இல்லை. வீட்லேயே இருக்கே விக்ஸ் துளசி வாங்க, இந்த அருமையான ஒரு ஹெர்பல் எப்படி வீட்டில் வளர்த்தி அதை கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கடையெல்லாம் வாங்குறோம் இல்லையா விக்ஸு, அதில் வந்து இந்த கேம்பர், யூகலிப்டஸ் ஆயில், அப்புறம் டெஃபன்டைன் அப்படிங்கிற நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் அது தயாரிக்கிறாங்க. அதில் முக்கியமாக 75% என்ன இருக்குன்னா லீவோ மென்தால் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு. அப்படி அது ஒரு ஆயில் வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் வந்து 75% இந்த விக்ஸ் துளசியிலிருந்தும் இன்னும் மற்ற துளசிகள் பெப்பர்மெண்ட் இதிலேருந்து எல்லாமே தான் எடுக்கிறாங்க அந்த ஆயிலை. ஸோ விக்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த விக்ஸ் துளசி மஸ்ட். கமர்ஷியலாக தான் வந்து இது வளர்க்குறாங்க. வீட்டிலையெல்லாம் வளர்க்குறது கம்மி. இதில் 2 வகை இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும், இன்னொன்று பர்பிள். அந்த பர்பிள் நானும் 2-3 வருஷமாக தேடிட்டுருக்கிற கிடைக்கலைங்க. சரி, வீட்டில் நம்ம எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னா 4 இலைகளை பிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆவி பிடிச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த மூக்கடைப்பு, நெஞ்சு சளி, விக்ஸ் தடவுனா என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதே கிடைக்கும். அதே மாதிரி அந்த தண்ணி கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். உங்களுக்கு வந்து நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு, கொசுவே வராதுங்க. இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். 4 இலைகளை பிச்சு அப்படியே தலையில் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டோம்னா கூட அந்த தலைவலி கூட நல்லா கேட்குது. இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த ஒரு உரங்களும் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. நல்ல சன்லைட்டு போல 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 இந்த மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அழகாக படர்ந்து வரும். இது லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1 வருஷம்தான் ஒரு செடியோட லைஃப். அதனால் வந்து இந்த கட்டிங்ஸு இந்த சீசனில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா தொடர்ந்து இந்த செடி நம்மக்கிட்ட இருக்கும். வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா அப்படி இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கட்டிங்ஸ், அதெல்லாம் நட்டு வச்சா எப்படி உடனே உயிர் பிடிச்சிக்கமுடியல, வேர் பிடிச்சிக்கமுல, அதே மாதிரி தாங்க. மண் கலவை ஸ்பெஷலாலாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் தயாரிக்கலைங்க. நம்ம சேனலில் நிறைய மண் கலவை இருக்குது, அதில் ஒன்று எனக்கு எது வசதியோ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வகையான மண் கலவைக்கும் வரும், ஆனால் மண் வந்து கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும் அவ்வளோதான். அந்த தண்டு பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அந்த மண்ணில் நட்டு வச்சுட்டு வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. டைரக்ட் சன்லைட் படவே கூடாது. 2 நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வச்சு இது வந்து 3rd week ஆச்சா, ஒன்று தான் வச்சேன் ஒவ்வொன்றிலையும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச்சு கூட இதில் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை வளர்க்கலாம். இலைகள் காய்ஞ்சிடுறதோ உதிர்றதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே டைரெக்டாகவே அப்படியே வேர் பிடிச்சிக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாமே இந்த மாதிரி ரேர் வெரைட்டி யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெர்பல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அழகாக நீங்கள் கண்டெய்னர்லேயே இதெல்லாம் வளர்க்கலாம், அவங்கள வளர்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. விழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.